கைஸ், 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு, ட்ராமா போடவே முடியல. சாரி, அது மட்டும் இல்லாமல் எந்த ட்ராமா போட்டாலும் காப்பிரைட்டுன்னு வந்துடுச்சு. மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இப்போ ஒரு நல்ல ட்ராமா கிடச்சிருச்சு. ஒரு ஏசியன் டைம் ட்ராமா தான் இது. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு லவ்வு, அப்புறம் வந்துட்டு நாட்டுக்குள்ளே நடக்கிற போராட்டம், காமெடியான ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. ஒரு கொரியன் ட்ராமா தான் இது. 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி இளவரசனை தான் காமிக்கிறாங்க. அந்த இளவரசன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காரு. இதான் நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு சந்தோஷத்துமே அனுபவிக்கவே இல்லை. எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தது கூட கிடையாது. எல்லாமே அவங்க இஷ்டப்படி நடந்துக்குது. இந்த ரூம்குள்ளே தான் நான் அடைஞ்சு கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டுருப்பாரு. அப்படியே அவர் வளர்ந்துட்டார் போல். ஒருத்தர் வந்து பெரிய துணியை எடுத்துகிட்டு வந்து, அரசரே உங்களுக்கு லேட் ஆகிடுச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமோட திரையை வந்து திறப்பார். திறந்து பார்த்தா அரசர் இருக்க மாட்டார். அப்படியே ஒரு குதிரை வந்து வேகமாக ஓடும். பார்த்தா அரசர் வந்து அதில் போயிட்டுருப்பார். ஒரு குதிரையில் அவரோட ஃப்ரெண்டு கூட போயிட்டுருப்பார். எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு குருகுலந்தான் போவார். அங்கே போனால் ஹீரோயின் வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பேர் வந்து சோ, அதான் அவங்க பேரேவா சோ சோ அப்படின்னு வச்சுருக்காங்க. விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னன்னா காக்கி இருக்குல்ல, அது மாதிரி அவங்க ஊரில் ஒரு கேம் போல் அந்த விளையாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது சூப்பராக விளையாடுவாங்க. அதை வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு நல்லா விளையாடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பால் வந்து ஹீரோ கிட்டக்க வந்துடும். உடனே ஹீரோ வந்து வம்பிழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு, உனக்குலாம் யார் இந்த விளையாட்டை சொல்லித்தரது? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படிலாம் விளையாடலாமா? உனக்கு கொஞ்சமாச்சு கூச்சனாச்சு இருக்கா? போய் சேவை செய்கிற வேலையை பாரு, இப்படிலாம் விளையாண்டுட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாரா? யார் பொம்பளை பிள்ளை, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை திருவி ஹீரோயினை வந்து சட்டையை பிடிச்சி இது மரத்தில் சாச்சி நிற்க வச்சுருவாங்க. உடனே ஹீரோ சொல்வார், எதிர்பார்த்தேன், நீ இப்படி தான் நடந்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள வந்து லாக் பண்ணுவார். லாக் பண்ணோடனே ஹீரோயினை வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்வார், உன்னை எனக்கு நல்லாவே தெரியும் சோ சோ அப்படின்னு வந்து சொல்லுவாரா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிடுறேன். பண்ணி இன்னொரு ராஜ்யை தான் காமிக்கிறாங்க. இது வேறு கதையா இல்லை இப்போ நடந்துட்டுருக்க கதையா இல்லை பிளாஸ்பேக் காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லவே இல்லை. போக போக தான் காட்டுவாங்க போல. அப்படியே அந்த ராஜ்யத்தை காமிக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தில் வந்துட்டு ஒரு இது ஆந்தை இருக்குது. அந்த ஆந்தை வந்து அப்படி கத்துது, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரவஸாக கத்துது. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்துட்டு தாடி மீசெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஓங்குதாங்காகவே இருப்பார். வில்லனுக்குரிய 10 பொருத்தமும் இருக்கும் அவர்கிட்ட. அவர் வந்துட்டு சொல்லிட்டுருப்பார் சபை முன்னாடி, நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் நம்ம வந்து கவலைப்படவே கூடாது, நம்மளுக்கு பிடிச்சதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோல்ஜர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு அந்த கழுகை வந்து ஒருத்த வந்து அவுத்து விட்ருவான். அது யாருனா அவனோட மகன் தான், வில்லனோட மகன் தான். அவுத்து விட்டுட்டு என்ன சொல்லுவான்னா, அப்பா நான் வந்து அந்த கழுகை அவுத்து விட்டுட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்லுவான். சொல்லுவார், யார் அப்பா வேணுமா வந்துட்டு அப்பா அப்பான்னு எல்லார் முன்னாடியும் கூப்பிட்ற, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ வந்து எனக்கு சொந்த பிளட்டாக பறக்கவே இல்லை, என்னோட ஓன் பிளட்டோட வாரிசு நீ கிடையவே கிடையாது, நீ யாரோ என்னை வந்து அப்பான்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவார். அதாவது சிரிச்சுக்கிட்டே வஞ்சகம் மாதிரி பேசுவார். உடனே அதை வந்து அந்த லேடி வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த லேடி பேச்சை கேட்டுட்டு தான் அவர் நல்லா ஆடுவார். அது வந்து நல்லா காமிப்பாங்க. அந்த லேடியை பார்த்துட்டே இருப்பார். உடனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில். உடனே அவங்க மகிய வந்து அங்கேருந்து போயிடுவான். போய் அவனே தனியாக நின்றுட்டு அவனோட முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு வருவான். ஏன் நீ இப்படி தான் நடந்துக்கிற அப்படின்னு வந்து கேட்பானா. உடனே அவன் சொல்லுவான், இல்லை என்கிட்ட பேசாத, என்னை விட்டுட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவானா. சொன்னோடனே நீ இப்படிலாம் நடந்துக்காத அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். எதுக்கு வந்து அப்பாவை பார்க்க போயிருப்பான் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு அதாவது ராஜ்யத்தில் இருக்காங்களே மக்கள், அவங்க எல்லாருமே ராஜாவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு எதிராக வந்து ஒரு புரட்சி படையே வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் மகே. அதெல்லாம் சொல்கிறதுக்காக அப்பாட்ட போவார். ஆனால் அவர் வந்து இப்படி பேசினோடனே அவருக்கே மனசு கேட்காது. அப்போ வந்து அவங்க நண்பன் சொல்லுவான், நீ வந்துட்டு ஏண்டா அவங்க அப்பாட்டையே போய் சொல்கிற, வா
அந்த புரட்சி படையோட சேர்ந்து போராடலாம், அவங்க அப்பா பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத அவருக்கு சொல்லலாம் வா அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே அவருக்கும் வந்து அதான் நல்ல யோசனையா தெரியும். உடனே அந்த புரட்சி படை பின்னாடியே போய் கிண்ணல் பண்ணுவாரு, கேலி பண்ணிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்களை துரத்திக்கிட்டே பின்னாடியே போயிடுவாரு. போய் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத அந்த இடம் இருக்குள்ள அந்த இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டு அவங்க எப்படிலாம் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கறத பேசுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து கேட்டு வச்சுப்பாரு. வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே வந்து போயிட்டே இருப்பாரு. அப்போ வந்து அவங்க அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆன உடனே யார் அட்டாக் பண்ண போவாங்கன்னா, ராணி இருக்காங்களே அவங்கள தான் அட்டாக் பண்ண போவாங்க. ராணியும் அவங்களோட பொண்ணும் வந்து பல்லாக்கில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லோ, ஏமா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் க்யூட்டாக அழகாகவே இருக்கும். அந்த பொண்ணு வந்து சொல்லோ, ஏமா நான் வந்துட்டு இந்த இடத்துலாம் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து ராணிகிட்ட சொல்லுமா. ஆனால் அந்த ராணியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக தான் அனுப்பிவிடுவாங்க. அப்போ அந்த வேலைக்காரி பொண்ணோட அவள் வந்து சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் எதை பார்த்தாலும் அழகாக இருக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள். லூஸ் மாதிரி அப்படியே நல்லா ஜாலியாக பேசிட்டே போயிட்டே இருக்கோம். அப்போ வந்துட்டு ராணி இருக்காங்களே அவங்க மட்டும் அந்த பல்லாக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த புரட்சி படக்காரங்க வந்து அந்த பல்லாக்கை வந்து சுற்றி போட்டுருவாங்க. சுற்றி போட்டு எல்லோரு கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்துட்டு சாதாரண மக்கள், அவங்களால எப்படி போர் வீரர்கள் கூட சண்டை போட முடியும்? அதனால யாருமே வந்துட்டு ஒழுங்காகவே சண்டை போட மாட்டாங்க. எல்லாருமே அடி தான் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, இப்படியே அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருப்பான், ஒளிஞ்சிருந்துட்டு பார்த்துட்டே இருப்பான். எதுவுமே வந்து சண்டை வந்து சூடு பிடிச்சாதான் உள்ளாக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மண்ணே இருக்கான்ல, அதாவது மன்னனோட மகன் இருக்கான்ல, அதை வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருப்பான். ஆனால் வந்து சண்டையை சூடு பிடிக்காதா. அப்போ வந்துட்டு யாரோ வந்து பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளக்க வருவாங்க. உள்ளக்க வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து போட்டுருவாங்க. ஒரு நிமிஷம்தான், நிஞ்சா மாதிரி இருப்பாங்க. வேமா வந்துட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அடித்து போட்டுருவாங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். வேமா உள்ளக்க போக போவான், ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து விட மாட்டான். மட்டும் விடமாட்டான்ல, இவங்க கூடயும் ரெண்டு மூணு சோல்ஜர் வந்திருப்பாங்க. அதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சோல்ஜர் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருப்பாங்க. அவங்களுமே இவனை வந்து உள்ளக்க விட மாட்டாங்க. எல்லாருமே ஒளிஞ்சு நின்று அவங்க சண்டை போடுறது தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்லா வீரர்களையும் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க அழிச்சிட்டு அந்த சாதாரண பீப்புளை கூட அடிச்சு போட்டுட்ருவாங்க. அடிச்சு போட்டுட்டு ராணியை வந்து கொலை பண்ணுறதுக்காக கத்தி வச்சு குத்திடுவாங்க. கழுத்து அறுத்து விட்டுட்டு அவன் வந்து போயிடுவான். போய் யாரை தேடி போவான்னா அந்த சின்ன இளவரசியை தேடி தான் போவான். போனோடனே இவன் வந்துட்டு எல்லாமே அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்து அம்மா வந்து ரொம்ப தூக்கி வச்சு சொல்லிட்டுருப்பான், ஏமா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதாவது நான் வந்துட்டு ஹெல்ப்பு கால் கூப்பிட்றேன், வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான். வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான். நான் வந்து அவ்வளோ தான் சாக போகிறேன், போய் ராணியமாவது காப்பாற்று, வேமா வந்துட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்ல உடனே இவனும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வேமா அந்த இடத்த விட்டு கிளம்பி ராணியை பார்க்குறதுக்காக போவான். அந்த சின்ன ராணியை வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாருமே மடக்கி வச்சுருப்பாங்க. மடக்கி வச்சு கரெக்டாக வெட்டுறதுக்காக அவங்க வந்து நின்பாட்டியிருப்பாங்க. கரெக்டாக வந்து கையெல்லாம் ஓங்கிடுவான். ஓங்கி வெட்ட போகும்போது அந்த வேலைக்காரி இருக்காங்களே அவங்க வந்துட்டு மெய்டு இருக்காங்களே அவங்க வந்து ஊடல் வந்து வெட்டு வாங்கிடுவாங்க. அவங்க இறந்து போயிடுவாங்க. உடனே அந்த அவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க. சின்ன ராணி வந்து ரொம்பவே அழுது, பரவாயில்ல நீ என்னை வெட்டிக்கோ அப்படின்ற மாதிரி தான் நிற்பாங்க. நின்று உடனே அவனும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்காக ஓங்குவான். அப்போ கரெக்டாக இவன் வந்து வந்துடுவான். இவன் வந்து என்ன சொல்வான், என்ன சொல்வானா அட்டாக் மீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொன்னோடனே அங்கே வந்துட்டு எல்லாரும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக எல்லா சிப்பாய்களையும் கூட்டிகிட்டு தான் வந்திருப்பான். அதனால் எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பிளாக் ட்ரெஸ் போட்டவங்க எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் அந்த சின்ன ராணி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அரண்மனைக்கு வந்து வந்துடுவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து அரண்மனைக்கு போகவே பிடிக்காது. ஏன்னா சொல்லிட்டார்ல அவங்க அப்பா வந்துட்டு, நீ வந்து என்னோட சொந்த பிளட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் வந்து போக மாட்டான். ராணியை மட்டும் அவங்க கூட அனுப்பி வச்சுருவான். அனுப்பி வச்சுட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவனும் அவனோட ஃப்ரெண்டும் உள்ளக்க போக மாட்டாங்க எப்படியாவது. அப்போ மொத்தத்தில் ராணி வந்து அவங்க அம்மாவை நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. உட்காந்து அப்போ அவங்க அப்பா வந்து ஆறுதல் சொல்லிட்டுருப்பாரு, நீ இப்பெல்லாம் வந்து அழுகக்கூடாது, நீ வந்து தைரியமாக இருக்கணும், இங்கேருந்து அம்மாவோட நினப்பாக தான் இருக்கும், அதனால் நீ வந்து யார்கிட்டமே சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பி ஒரு குருகுலத்துக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாரு. சொல்லிட்டுருந்தோடனே அவங்களும் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி வருவாங்க வெளியே. அப்போ வந்துட்டு அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான். அண்ணன் தானே இவங்க வந்து ராணினா அவன் வந்து அண்ணன் தானே, அதனால் அவன் வந்து கோட்டை சுவர் மேலேயே உட்காந்துருப்பான். கரெக்டாக அவங்க வந்த உடனே கீழே குதிச்சு வந்து அவங்கள பார்த்து கேட்பான், எதுக்கு வந்து நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க, அம்மா வந்துட்டு உன் கூட தான் இருக்காங்க, உன்னை வந்து விஷ் பண்ணுறாங்க, உன்னை பிளஸ் பண்ணுறதுக்காக உன் கூட தான் இருக்காங்க, இதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது, எப்பவுமே தைரியமாக இருக்கணும், அப்பா இருக்கார்ல உன்னை வந்து நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஆறுதல் சொல்லுவான். உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் என்னால் முடியல,
அது மட்டும் இல்லாமல் நீ அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு போயிட்ட, நீ கூட இப்போ என் கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வருத்தப்படுவாங்க. அப்படியே வந்துட்டு அவன் வார்த்தை சொல்லிட்டே இருப்பான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி மறுபடியும் அந்த ஹீரோ ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. நீ வந்துட்டு ஹீரோ ஒரு தள்ளி தள்ளி விட்டுட்டு இப்படி ஊர் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சால் என்ன மட்டுமா, ஊரில் இருக்க எல்லா பொண்ணும் உனக்கு தெரிய தான் செய்யும் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த குருவை வந்து பார்க்க போவார். நாங்களும் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறோம், என்னென்ன வந்து கொண்டுட்டு வரலாம், எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயினும் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மொதல் வந்துட்டு ஒரு நல்ல பையனாக இருக்கணும், அதுவே உங்ககிட்ட இல்லை, எதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாட்டு சொல்லித்தரீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நான் ஒன்று பேசவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, நான் வந்துட்டு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம் எனக்கு வேணாம், எனக்கு நல்லா ஒரு போர் வந்து பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்பை வந்து சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதெல்லாம் இங்கே கிடையாது, இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் டீச் பண்ணுவாங்க, அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்து எடக்கு முடக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும். நான் வந்து உன்ட்ட பேசவே இல்லை, நீ வந்துட்டு பேச்சு கொடுக்காத, நான் ஹீரோ குருகிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரா. சொன்னோடனே நான் நீ கேட்குற க்வெஸ்சனுக்கு தான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் நக்கலாக பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே உடனே குரு வந்து பார்த்துட்டு சடா பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வாயில் விளாட்றத போய் க்ரௌண்டில் விளாடுங்க, அந்த ஹாக்கியில் வந்து யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க சொல்கிற மாதிரி நான் நடந்துப்பேன், உன்னை சேர்க்கணுமா வேணாமாங்கிறத நான் அப்புறம் முடிவு பண்ணுறேன்னா தம்பி, போய் ஹாக்கி விளாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஜக்கை வந்து தூக்கிட்டு வந்து உட்காந்து ஜக்கு நிறையா பீரை வந்து தூக்கிட்டு வந்து உட்காந்து ஹாக்கி பார்க்க ஆரம்பிப்பார். ரொம்ப ரசித்து ருசித்து குடிச்சுட்டே வந்துட்டு அவங்க விளாட்றதை பார்த்துட்ருப்பார். நல்லா நல்லா விளாட்டு போகுவோம். ஆனால் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு ஜெயிப்பா அப்படின்னா ஹீரோயினி தான் வந்து 4 பாயிண்ட் எடுத்துருவாங்க. ஹீரோ 1 பாயிண்ட் கூட எடுத்துருக்க மாட்டார். அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்லுவார், நான் தான் வந்து எப்படியும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா பால் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்கும். அப்போ ஹீரோ வந்து டக்குன்னு வேமா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அடிச்சிருவார். அது போய் கரெக்டாக அந்த குடுவையிலே போய் பட்டு குடுவை ஃபுல்லாக உடஞ்சிரும், பீர் ஃபுல்லாக கொட்டிடும். உடனே அந்த அவருக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும். விளாட்டை இதோட ஸ்டாப் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் இப்போ ரூமுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். ஹீரோயின் வந்து போகும்போது சொல்லிட்டே போவாங்க, அது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சரக்கு, அதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, இப்போ நம்ம எப்படி தான் வந்து அதை வாங்கி கொடுக்க போகிறோம்னு தெரில, அவர் வந்து ரொம்பவே கோவக்காரர், என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவார், இவர் கோவக்காராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே போவாங்க. போனால் அந்த குரு வந்து சொல்லிடுவார், எனக்கு வந்துட்டு ஹீரோயினி தான் இந்த வீட்டை விட்டே போகணும், இங்கே இருக்கவே கூடாது, இதை விட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு மன்னிப்பு கேட்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், இல்லை நீ வந்து போ அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னோடனே அவங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் போய் அங்கே இருக்கிற பீரை எடுத்துகிட்டு வந்து, ரொம்ப பழமையானது ஒரு மலை மேலே இருக்குமா, அந்த மலை மேலே ஏறி போய் நான் அந்த பீரை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்தி நான் மறுபடியும் இங்கே வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வந்து மனசே இருக்காது ஹீரோயின் இங்கே இங்கே வந்து போகிறத, அவங்களும் வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். ஹீரோவும் வந்துட்டு சரி அவள் தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து அவங்க கூடவே அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஹீரோ அப்புறம் வந்துட்டு ஹீரோயினி 3 பேரும் வந்து போயிட்டுருப்பாங்க. இதை வந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான்ல, அவள் வந்து இதை வந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட ஃபேஸை வந்து நல்லாவே காமிப்பாங்க. ஒரு மலையில் ஏறி போயிட்டு இருக்கும்போது இவங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்கள வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் ரெண்டு எல்லாருமே வந்து போகும்போது ஒரு பெரிய பாலம் இருக்கும், அந்த பாலத்தை கிராஸ் பண்ணாதான் அடுத்த மலைக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அவன் வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்காக ஹீரோயினி வந்துட்டு ரெடி ஆவாங்க. உடனே ஹீரோ சொல்வார், இதெல்லாம் வந்து நீ கிராஸ் பண்ணாத, கிராஸ் பண்ணால் ரொம்பவே கஷ்டப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையாக ரொம்ப பழசாக இருக்குது, உடஞ்சி வில்லக்கு விழுந்துருவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோயினி சொல்லுவாங்க, இல்லை உடஞ்சி விழுந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு இருந்தால் அந்த குருகுலத்தில் தான் இருப்பேன், இல்லைன்னா எனக்கு அந்த வாழ்வே வேணாம் அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசிட்டு உள்ளாக போகலாம் அப்படின்னு போவாங்க. உடனே ஹீரோக்கு மனசு இல்லாமல் அவர் வந்து முன்னாடி போயிடுவார். முன்னாடி போய்ட்டு ஹீரோயினை பின்னாடி விடலாம், நம்ம வைக்கிற ஸ்டெப்பை பார்த்தா அதை ஒழுங்காக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடப்பார், பின்னாடி ஹீரோயின் நடப்பாங்க, அதுக்கடுத்து அவங்களோட ஃப்ரெண்டு நடப்பான். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பாலத்திலையும் வச்சு சண்டை போடுவாங்க. ஹீரோயின் எதுக்கு
கூடயே வந்துட்டு இருக்க. நீ ஃபஸ்ட்டு போ, ஒன்னால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் வரவே தேவையில்லை, நான் வாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன், என்னோடய நிம்மதியவே கெடுத்து அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே, அந்த சாப்பாடு முடி இருக்கும்ல, அது எல்லாமே கீழே விழுந்துடும். அது கூட கொஞ்சம் கோவம் வந்துடும். உன்னால் பாரு, எனக்கு அங்கே போய் நான் பட்னியாக கிடக்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சண்டை போடுவாங்க. பாலம் ஏற்கனவே உடஞ்சி ஒழுகிற மாதிரி இருக்குமா, இவங்க சண்டை போட்டதுலேயே ஒரு கயிறு விட்டுரும். அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒழுங்காகவே நடங்க, கயிறு விடுது அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்புறம் பொறுமையாக நடக்க ஆரம்பிப்பாங்க. உடஞ்சிடக்கூடாதுல, அதனால் பொறுமையாக எடுத்து வச்சு பொறுமையாக நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இது ஒன்று ஒரு தும்மல் போடுவாங்க, மறுபடியும் இன்னொரு கயிறும் விட்டுரும். விட்டோடனே அப்படியே பாலம் முழுசாக நொறுங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. ஓட ஆரம்பித்த உடனே அப்படியே ஹீரோ தான் ஃபஸ்ட்டு நடந்ததுனால ஹீரோ வந்து அங்கே போயிடுவார், அடுத்த மலைக்கு வந்து போயிடுவார். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு கரெக்டாக மலையை டச் பண்ணுற மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவன் ஃப்ரெண்டு வந்து தொங்கிட்டுருப்பான், பாலை வந்து உடஞ்சி விழுந்துடும். இவங்க ரெண்டு தொங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எல்லாம் மதம் வந்து ஹீரோயின் தானே விழுந்தாங்க, அதனால கை கொடுத்து தூக்குவார். அவங்க ஃப்ரெண்டு வந்து கீழே இருந்து புஷ் பண்ணுவான், ஹீரோயின் வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி ஹெல்ப் பண்ணி ஹீரோயினை வந்து மேலே ஏற்றி விட்டுருவாங்க. மேலே ஏற்றி விட்டோடனே கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே விழுந்துருவாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அதுக்கடுத்து இவங்க சண்டை போட்டாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். உண்மையிலே நல்லாயிருக்கு கைஸ், மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.